நெல்லை கண்டன் எடுத்துக்க, நெல்லை நெல்லை ப்ரோ கண்டென்ட். பறந்து வந்த பரதேசி. ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹேக்கர் எங்களை வச்சு செஞ்ச ஒரு வீடியோ தான் இது. ஸோ வேறு லெவலில் வச்சு செஞ்சுருப்பான், நாங்களும் சும்மா கிடையாது. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணும்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் ப்ளே பண்ணான்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழன் கில்டு தெரியும், தமிழன் கில்டு மெம்பர்ஸ், அப்புறம் நம்ம கில்டு மெம்பர்ஸ், அப்புறம் வந்து ரீஜினில் கிளாஷ் கோடில் கோகுல் சிஆருங்கிறவர் டாப்பில் இருக்கிறாரு. ஸோ அவர் எல்லாருமே சும்மா கிளாஷ் கோட் ஆட போனோம். ஸோ நம்ம தமிழன் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் விளையாட கூப்பிட்டாரு. டிஎன்பி கேமின்னு இருக்கார் பார்த்திங்களா, அவர் தான் அது. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி போனால், இந்த அருகாமருங்க வந்தால் ஹேக்கரு இங்கே வருங்க, அடிக்கவே மாட்டான் ஆனால் ஃபிஸ்ட்டு. என்னடா நீ அங்கே பார்த்திங்கன்னா மெட்கிட் போட்டிருப்பானா, இந்த மேட்ச் வந்து மைக் ஆன் பண்ணவே மாட்டேன், எதுக்காகனா கேம் சவுண்டோட இந்த வீடியோவை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மைக் ஆன் பண்ணால் கேம் சவுண்ட் கேட்காது. ஸோ அதனால் மைக் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒருத்தன் அடித்தா ஹெட்டில் அடிக்கலாம், இவன் என்னடானா பறக்கிறான், அங்கேயும் இங்கேயும் பறக்கிறான், ஏதோ வந்து ஏதோ கையில் கொடுத்த மாதிரி தான் அப்படி பறந்துக்கினே இருக்கிறான் அங்கேயும் இங்கேயும். செம்ம காண்டாயிடுச்சு, பார்க்குறதுக்கு செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. எனக்கெல்லாம் என்ன பண்ணே தெரில, சரி சும்மா போவோம், எப்படியும் ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு, எப்படியும் அவுட் ஆக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இவன் பாருங்க எமௌண்ட் போட்டு வெளிப்படுத்துவானுங்க. ஸோ எல்லாருமே இந்த இதில் வந்து ஆப்போசிட்டில் விளையாடுற எல்லாருமே ரேங்க் புஷ் பண்ணுறவங்க, அந்த ஹேக்கரோட உதவியால் புஷ் பண்ணுறானுங்க. ஸோ இந்த மேட்சில் தான் தலைவர் வந்து பறப்பார். ஏன்னா இது எல்லாமே ஓப்பன் கிரவுண்ட் பார்த்திங்களா, அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது எங்களால். ஸோ ஓப்பன் அப்படிங்கிறதுனால நாங்கள் கண்டிப்பாக வந்து அவுட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு தாட்னா, அந்த ஹேக்கர் ஒரு தடவையாவது கொண்டுடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான், எப்படியாவது அவனை கொண்டுட்டு ஒரு அமௌண்ட் ஒன்று போடணும் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் ரவுண்டில் ஹேக்கரை நான் தான் அடிப்பேன், அந்த மேட்சை நீங்கள் பாருங்கள், அது செம்மையான ஃபன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து மேலே குதிச்சு, ஸோ அந்த அதில் ஒரு ஓட்டை இருக்கும் பார்த்திங்களா கீழே, அந்த ஓட்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு போவேன், பார்த்தா மேலேருந்து அடிப்பான் இனியே. நானும் எங்கடா அந்த மேலேருந்து ஏதோ புல்லட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி மேலே சுற்றி சுற்றி பார்க்குறேன், எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்ட்டு தெரியல. சரி ஓகே இங்கே இருந்தால் தெரியாது, கீழே போய் விழுந்துருவோம், விழுந்துட்டு பார்க்கலான்னு பார்த்தா இங்கே கீழே எனிமி. நம்ம கோகுல் சிஆர்ஸ் அவர் முடிஞ்ச அளவு போகிறாரு, பாவம் வந்தாலும் ரீஜனில் இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்மளாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேக்கர் பரப்பாம பாருங்கள், அதில் லெஃப்ட் சைடில் பாருங்கள். ஸோ நானும் சுற்றி சுற்றி பார்க்கேன், எங்கடா இருக்கா எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா தலைவர் இந்த வரம் பாருங்க, சிங்கம் குதிச்சு குதிச்சு போகிறான் பாருங்கள், அட்டி ஒவ்வொரு அட்டியும் வந்து பலமாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஷாக்கிங் ஆகிடுச்சு, அவ்வளோதான் டீமே முடிச்சிருவான், இப்போ எங்கள் ஸ்குவாடே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சிருவான். ஸோ முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா குதிக்கிறாரு கீழே. ஸோ இப்போ தான் இந்த ரவுண்டில் வந்து செம்மையான பண்ணி. இப்போ வந்து எங்களோட பிளானிங் என்ன அப்படின்னா, ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவன் மேலேருந்து அடிக்கிறான், சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போய் உள்ளே உட்காந்துக்கணும், எப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம்னு சொல்லி பிளானு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் வீட்டுக்குள்ளே போயிடுவோம், நாலாவது ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவரை அடிச்சிருவானுங்க. ஸோ வர்ற வழியிலேயே, அதாவது அந்த ஸ்பீடில் அதுக்குள்ளே இங்கேயே வந்துட்டான், இங்கே வந்து அடிச்சுட்டு கில்லு எடுத்துருவோம். இப்போ நாங்கள் மூணு பேர், எனக்கெல்லாம் ப்ரோ நான்லாம் வரவே மாட்டேன் ப்ரோ, நான் இதில் உட்காந்துக்கிறேன், அவன் எப்படி தான் அடிக்கிறான்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா மூணு பேர் ஏறிட்டோம். இன்னொருத்தர் சுற்றி வரான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, எனக்கு எங்கேருந்து அடி விழுதுனே தெரியல, அங்கே ஒருத்தர் நாக்கு ரைடர் விபி நாக்கு அவ்வளோதான் முடிச்சிட்டானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூணே பேர் தான் இருக்கோம். இப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மூணு பேருமே வந்து ஏறவே மாட்டானுங்க ஹேக் யூஸ் பண்ணாமல், ஆனால் ஒருத்தர் வந்து ஹெல்த் ஹேக் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ மீதி மூணு பேருமே ஏற மாட்டானுங்க, இவன் மட்டும் வந்து அடிச்சுட்டே போவோம், அவனுங்களாம் கில் எடுக்க மாட்டானுங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எங்கேருந்து அடி விழுதுனே தெரியல, ஆனால் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, செம்ம காண்டு இதெல்லாம் சீரியஸ்லி செம்ம காண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கீழே குச்சி இந்த வராமல் பாருங்க ஹேக்கர், அவ்வளோதான் முடிச்சிட்டான், வந்த மாதிரி தான் இருந்துச்சு, முடிச்சுட்டு போயிட்டே இருந்தான். இதுதான் பார்த்திங்கன்னா வேறு லெவல். இப்போ மூஞ்சி காமிக்கான் பேர் பார்த்தீங்கன்னா வின்சன் சார் வச்சுருக்கான். ஸோ செம்ம காண்டேன், இந்த மேட்சில் தான் ஹேக்கரை வச்சு செஞ்சுருப்பான் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் மூணு பேரும், ஸோ என்ன இப்போ என்ன அவன் வந்து ஸ்டார்டிங்கில் பறந்துருவான், ஏன்னா ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸை கண்டிப்பாக பறப்பான்னு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போய் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பாட்டுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடை தான் செலக்ட் பண்ணியாச்சு, ஏதாவது ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி மேலே உட்காந்துக்கிறோம், அவன் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இவங்க மூணு பேரும் ஒருத்தர் சொல்லிட்டாரு, ப்ரோ நான் கண்ணை எடுக்க மாட்டேன் ப்ரோ, கண்ணை எடுக்காமல் அப்படியே நான் ஓடிடுவேன், மற்ற ரெண்டு பேர் நாங்கள் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வழியை அடைச்சி ஃபுல்லாக சுற்றி க்ளோவல் போட்டுருவேன், அவ்வளோதான் முடிஞ்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறங்கின மாதிரி தான் இருந்துச்சு, அங்கே ஒருத்தர் நாக்கு, அவன் மேலே அவன் பறந்துட்டே தான் இருக்கிறான் இந்த மேட்ச் ஃபுல்லாக.
இருந்தால் ரெண்டு நேக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் விபி நான் இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கோம். இப்போ தான் ஹேக்கர் வருவாங்க, ஹேக்கர் வந்து அவனுக்கு உளும் பாருங்க அடி ஹேக்கருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டு உள்ளே உட்காந்தாச்சு. இப்போ நம்ம ரைடர் விபி மட்டும்தான் உயிரோடு இருக்கான். இப்போ அந்த ரைடர் விபியும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து அடிப்பானே தெரியாது. இப்போ எங்கேருந்து அடிக்கானே தெரியலையா நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துவான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே நாக்கா இன்னும் ஸ்பெட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, நான் அமௌண்ட் போட்டே இருப்பேன். ஸோ டக்குனு வந்து எனக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி சவுண்டு கேட்கும். சரி ஓகே வர்றான் வர்றான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் பக்கத்தில் வந்திருப்பான். சவுண்டு கேட்டோம்னா என்ன பண்ணுவேன், சும்மா ஃப்ளூக்கில் குளோவில் இது கிரெனேடை தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாக்கு, இப்போ மறுபடியும் பாருங்கள் இன்னொரு நாள் கொடுத்து ரெண்டு நாக்கு. இந்த கிடக்காம இருக்க ஹேக்கர் முடிச்சாச்சு, ஹேக்கரை ஹேக்கரை வழி வாங்கிய நிலை கேமிங் அப்படின்னு சொல்லணும் சார். ஹேக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சு விட்டாச்சு. இப்போ ரெண்டு பேர் தான். இப்போ அந்த ஹெல்த் ஹேக்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா தலைவர், ஹெல்த் கேக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பதட்டம், ஏன்னா மைக் ஆன் பண்ணி அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு அடிக்கவே முடியாது. சரி ஏதோ வந்துட்டோம் முடிஞ்சளவு போராடும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஃபுல் டேமேஜ், முடிஞ்சளவு நான் ஃபுல்லாக டேமேஜ் கொடுத்துட்டு இருப்பேன். சாவே மாட்டான் அப்படியே இருப்பான். இவன் ஆல்ரெடி அங்கேயும் டேமேஜும் வாங்கியிருந்தான் நம்ம. ஸோ சாவையே மாட்டான். ஸோ எல்லாரோட ப்ரொஃபைலையும் இப்போ வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதா இன்னும். ஸோ இப்போ நம்ம பிளேஸ்லாம் பாருங்கள் எத்தனை எத்தனை கில்லு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ வேறு லெவல், எல்லாம் ஜீரோ கில்லு ஜீரோ கில்லு. நான் மட்டும் எப்படியோ ரெண்டு கில்லு கிரனேட்டில் போட்டு முடிச்சிருந்தாச்சு, வேறு லெவல். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ்லி சம்மா ஃபன்னாக போச்சு. ஸோ கிளாஸ் கோட் ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படின்னாலே ஹேக்கர் எல்லாமே வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. ஸோ செம்ம வெறுப்பாக இருக்குது. பேர் பார்த்திங்கன்னா வின்சன் சோன் வச்சுருக்கான், மூணு பேரும் ஒரே கில்டு. இவன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுறதுக்காக பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. இவனுங்க ஃப்ரெண்டாக தான் எவனாவது இருப்பான், ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டுருக்கிறானுங்க. என்னமோ இப்போ எல்லாரோட ப்ரொஃபைலையும் பாருங்கள், செம்ம பண்ணியாக இருக்கும். அந்த ஹேக்கர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வின்சென்சோ எங்கே இருக்கான், ஏன் அந்த இருக்கான் வின்சென்சோ தலைவரே. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து போன மந்த் ஏற்றிருக்கான், ஆனால் அவ்வளோவா ப்ளே பண்ணுறதில்ல. பார்க்கலாம். கிளாஷ் கோல் வந்து பார்த்திங்கன்னா 33 மேட்சுக்கு 31 மேட்ச், ரெண்டு மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள். கேடி ரேட்டு 11 மாடி, ஹெட் ஷாட் ரேட் பாருங்கள் 99.74. அடிக்கிறது எல்லாமே ஹெட்டு தான். குவாட்டர் கில் 40 கொய்யாலா என்னாம்மா. யோ மேட்சே 33 தான், ஆனால் குவாட்டர் கில் 40, ஹவ் இஸ் பாசிபிள் அப்படின்னே எனக்கு தெரில. மேட்ச் 33 குவாட்டர் கில் 40, ஐயோ எங்கேயே இடிக்குதே. நீங்கள் வேணால் அந்த ப்ரொஃபைல் செக் பண்ணி பாருங்கள். மேட்ச்சு 33 குவாட்டர் கில்லு 40 சம்திங் ராங்கு. ஸோ இவன் மட்டும் தான் ஹேக்கரு, மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தான் ஹெல்த் ஹேக்கர்னு சொல்கிறாங்க, தெரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹேக்கர் வந்துருந்தா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கீழே. செம்ம ஃபன்னியான மேட்ச் அப்படி தான் சொல்லணும். ஸோ எதுக்கு இந்த மாதிரிலாம் ஹேக் பண்ணி ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படிங்கிறது சத்தியமானே தெரில. இந்த வீடியோ நைட்டு வந்து ஒரு 11-12 மணி இருக்கும், 12 மணிக்கு மேலே தான் இருக்கும், ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மணி போல் விளையாண்ட மேட்ச்சு. ஸோ சும்மா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நைட் டைமில் வெறித்தனமாக ஹேக்கர் வராங்க. நான் இந்த ஒரு மேட்சோடு போயிட்டேன் ப்ரோ, இனிமேல் என்ன இன்வைட் பண்ணாத ப்ரோ, போதும் ப்ரோ நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டு தருவானுங்க ஹேக்கர்ஸு. ஸோ இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெல்த் ஹேக்கரு, இவனும் அந்தளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. ஸோ ஒரு டம்மி தான். ஓகே கேஸ், அவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் மேலும் கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே பை 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 கைஸ் பை.